ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன். ஜனங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா சொல்கிற ஃபேஸ்புக் பேனா? அப்போ நாங்கள் ஃபேஸ்புக் ஐடி வச்சிருக்கோம் மாடா ஃப்ரீ ஃபயரில், அது என்னடா ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபேஸ்புக் ஐடி வந்து போயிருமா போயிராதா, இல்லை ஃபேஸ்புக் ஐடி போகாமல் ஃப்ரீ ஃபயர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இந்த வீடியோ ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மழை வந்து பேஞ்சிட்ருக்கு, மழையிலையும் பார்த்திங்கன்னா நின்று ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ஒரே ஒரு லைக்கை போட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ், நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிடலாம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தொட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நியூஸை தெரியாதவங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஃபேஸ்புக்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா பேன் பண்ண போகிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்னது, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தகவல் வந்திருக்கு. நியூஸில் கூட இப்போ பார்த்திங்கன்னா இதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட தகவல்களை பார்த்திங்கன்னா திருடுதாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 6 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் வந்து அந்த ப்ரைவசி பாலிசி எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிடுதோம், தகவலை பார்த்திங்கன்னா அதிகமாக திருடாத மாதிரி நாங்கள் வந்து பார்த்துக்கிடுதோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. நாளை கூட பார்த்திங்கன்னா அந்த 6 மாதம் டைம் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேருந்தும் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி ப்ரோ, போனால் போகுது, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் எல்லாம் போனால் போகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஆப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரை விடுங்க, ஃப்ரீ ஃபயரை விட்டு ஃபேஸ்புக் வந்து உண்மையாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஃப்ரீ ஃபயர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் ஐடியாக தான் இருக்கும், கூகுள் ஐடி அவ்வளோவா இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாட்டு கனினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்தே ஆகணும். அதை என்னதான் அதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கைஸ் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து போய் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்தம்போது நம்மளால் பார்த்திங்கன்னா புது ஐடி எதுவுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போட முடியல. ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாருமே பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் ஐடியை லாக் அவுட் பண்ணிடாதீங்க. லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா லாக்இன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா செஷன் எக்ஸ்பயர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சிருது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாக் அவுட்டு மட்டும் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு வந்து கரினா வந்து என்ன ஆப்ஷன் அப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போதைக்கு அதை வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேன் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லை தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருப்பாங்க, அவங்களாம் கன்ஃபார்ம் பேன் பண்ண விட மாட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா டைம் கொடுத்து பண்ணலாம். அதை வந்து எப்படி பண்ணாங்கன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் போய் நம்ம கேட்கணும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக அதுக்குள்ளே நியூஸ் வந்துடும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50% பேன் பண்ணலாம், 50% பேன் பண்ண முடியாது, அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எதுலேருந்துமே லாக் அவுட் பண்ணிடாதீங்க. கரீனா நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 நாளைக்கு நம்ம வந்து நம்ம ஃபேஸ்புக் ஐடியை வேறு ஏதாட்டும் ஒரு இது மூலயமா லாகின் பண்ணிக்கலாம், அப்படி ஏதாட்டும் கொண்டு வருவாங்க. அப்படி தான் கொண்டு வரணும், அப்படி தான் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலே பார்த்திங்கன்னா யாரும் கவலைப்பட வேண்டாம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. அப்படி போனாலும் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் எடுத்துக்கிடாதீங்க. நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. அப்படியே அதிசயமாக நம்மளுக்கு வந்து போயிட்டுனாலும் நம்மளுக்கு கரீனா வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஏதாட்டும் கொடுப்பாங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இப்படி ஏதாட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஃபேஸ்புக் ஐடி ஒரு 30 நாள் உங்களுக்கு வந்து டைம் தரோம். நீங்கள் வந்து வேறு ஏதாட்டும் ஒரு ஐடியா லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? யாருமே பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பயந்துட்டுருக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி கொடுங்க. பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஓவராக மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.